வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். அண்ட் இது வீக்கெண்ட் ஸ்பெஷல். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ், நீங்கள்லாம் இதை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு அட்டகாசமாக என்ஜாய் பண்ணலாம். சிக்கன் கடாய் ரைஸ். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்ம திரும்ப ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இருந்தாலும் அதை மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல டேஸ்டியாக, அதை விடவே ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கடாய் ரைஸ். இது வந்து என்னுடைய வெர்ஷனில் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு முன்னால் சிம்பிளி சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி தான் நான் செய்கிறேன், அதனால் 200 கிராம். ஒருத்தருக்கு 100 கிராம்ஸ் சிக்கன் அப்படின்ற கணக்கில் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், நல்ல கலர் நமக்கு வந்துடும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 முட்டையோட வெள்ளைக்கரு, இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே 1-20 நிமிஷம் மட்டும் இது ஊறட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான், நல்ல 5 நிமிஷம். குட்டி குட்டி பீசஸாக தானே போட்டிருக்கோம், 5 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். நார்மல் நம்ம 65 பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ 65 மாதிரி பொரித்து எடுத்து, ரொம்ப ட்ரையாக பொரிக்காதீங்க. ஏன்னா சின்ன பீசஸாக போட்டிருக்கும் போது சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சப்போஸ் இதில் எக்ஸஸ் ஆயில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட எடுத்துடலாம். இப்போ 2 வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம எப்பயுமே சிக்கன் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க கடாயில் ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். அந்த ஃப்ளேவர் இதில் உங்களுக்கு அப்படியே வரும். அது சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதை விட ஸ்பெஷல்னா இது எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். இப்போ அடுத்தது வெங்காயம் நல்லா ப்ரௌனாக சுருண்டு வதங்கணும். அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருச்சு. நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம், பாஸ்மதி ரைஸ் எந்த ரைஸில் செஞ்சாலுமே இது சூப்பராக தான் இருக்கும். இப்போ அடுத்தது தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நான் செட்டிநாடு சிக்கன் மசாலா சேர்க்குறேன். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன். இல்லைன்னா நீங்கள் கடையில் இருக்கிற எந்த சிக்கன் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நல்ல ஸ்பைஸியாக நான் சாப்பிடுவாங்க, நல்லா கார சரமாக இருந்தால் எனக்கு பிடிக்குன்றவங்க 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போது அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நான் மசாலா வந்து கரிஞ்சு போகக்கூடாது. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன், 1 தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லைட்டாக வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு. இப்போது ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். சரி, 3 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும் தண்ணி. இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக தான். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே மசாலாவை ஓரம் தள்ளுங்க. அந்த மீதி இருக்க எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதில் 1-2 முட்டையை அப்படியே போட்டு லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம், இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி அப்படி பண்ணி விட்டிங்கன்னா 1 நிமிஷத்துலேயே ஸ்க்ராம்பிள் எக் வந்துடும். ரொம்ப பொடியாக போட்டு இப்படி இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்லலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பீசஸ் ஆகணும். இப்போ ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறமா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். அது ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஃபீலிங்கும் வரும். இது வந்து ஒரு ஃபியூஷன் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் உள்ள போட்டுடலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயிலே இது செய்கிறதுனால அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மளுடைய மசாலா ரெடி. அடுத்தது நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க ரைஸ். நான் இன்றைக்கி வந்து வெறும் சாதாரண சாப்பாட்டு அரிசி அதில் தான் செய்கிறேன்.
இது வந்து பாஸ்மதி ரைஸையோ சீரக சம்பாவோ எந்த ஸ்பெஷல் ரைஸும் கிடையாது. ஆனால் இந்த ரைஸ்லேயே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரைஸில் பாஸ்மதியில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ரைஸ் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அதில் செஞ்சுக்கோங்க. ஆனால் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்குவீஸ் ஆஃப் லெமன், ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக அப்படி ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடுங்க. சுட சுட பரிமாறுங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. ஏன்னா இதில் முட்டை சிக்கன் எல்லாம் உள்ளே இருக்குது. நல்ல ஸ்பைஸியாகவும் அழகாக ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா ஜம்முன்னு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு ரைத்தா கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷஸ் வீக்கெண்டுன்னு செய்கிறதுனாலும் நம்ம நிறைய ரெசிபி நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம டேஸ்டியான நம்ம சிக்கன் கடாய் ரைஸ் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் முதலே சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் இது உங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. Thanks for watching. Take care. Bye-bye.